ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்க பரபிரமணே நமக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக மே மாத ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மேஷ ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் மே என்ன செய்யும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிய உள்ள மாத ராசி பலாபலன்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மாதம் மே மாதம் திங்கக்கிழமை ஏகாதசி அன்னைக்கு பூர நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய திதி அந்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் ஆரம்பம் ரொம்ப அருமையான ஒரு திதியில் ஏகாதசி திதியில் இந்த மாதம் ஆரம்பம் மேசராசிக்காரளுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ நாம் பார்க்க போகிறோம் எப்போவுமே நாம் அந்த மாத பலாபலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிலருடைய ஜாதகத்தை நாம் ஆய்வுக்கு எடுத்துப்போம் நாம் எப்போவுமே இந்த திதியெல்லாம் அனுஷ்டிக்கணும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திதியெல்லாம் அனுஷ்டிக்கணும் ஏகாதசி திதி ஒரு நேரம் பட்சண மிளகாரம் சாப்பிடணும் நல்லா ஜலம் நிறைய சாப்பிடணும் தண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்ப நல்லா திடகாத்திரமாக வச்சுருந்தா நமக்கு ஆயுள் காலம் நூற்றி இருபது வருஷம் பகவான் தந்ததை இறைவன் அனுகிரகம் நிச்சயமாக நமக்கு பண்ணுவார் அடுத்த அமாவாசை தேதி பத்தொன்பதாம் தேதி அமாவாசை தேதி அதை விட முக்கியமாக சித்ரா பௌர்ணமி அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை வர்றது சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி அன்றைய தினம் அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பாள் தாயார் கோயிலுக்கு போய் அம்பாளுக்கு நல்ல ஒரு பாலபிஷேகம் பண்ணுங்கோ பல கஷ்டங்களும் விலகி போயிடும் கொஞ்சம் அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக பண்ணுங்கோ பாலை நிறையா ஊற்றுனா பகவான் நிறையா நமக்கு தருவாருங்கிறதுலாம் இல்லை மனசு தான் காரணம் அந்த மனம் அது செம்மையானால் மந்திரம் நமக்கு ஜபிக்க வேணாம்னு சொல்லுவாள் அப்படிலாம் இல்லை மனசை நம்ம திடகாத்திரமாக திடமாக மனசை சாந்தமாக வச்சுக்கணும் அதனால தான் அந்த பௌர்ணமி திதியை நாம் அனுஷ்டிக்கணும் அடுத்து பிரதோஷ காலத்தை அனுஷ்டிக்கணும் பிரதோஷனா சவதோ நிவர்த்தி சவதோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாள் பிரதோஷ காலத்துக்கு ரொம்ப அற்புதமான பிரதோஷ காலத்தை யார் ஒருத்தர் அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு அத்தனை சக்திகளையும் பகவான் தந்துடுவார் மாத பிரதோஷம் அது அந்த சனி பிரதோஷம்லாம் வருது பார்த்தீங்களா ரொம்ப விசேஷமான நாள் முருக பெருமானுக்கு ஷஷ்டி திதி அனுஷ்டிங்கோ சதுர்த்தி திதி சதுர்த்தி திதி வந்து விநாயக பெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் கணபதி பவானை சேவித்தாலே கஷ்டங்கள்லாம் விலகி போயிரும்பா இப்படியாக இப்போ நாம் மாத ராசி பலாபலன்களை பார்த்துட்டுருக்கோம் அப்படி நம்ம பார்த்துட்டுருக்கிறச்ச இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு சிலருடைய ஜாதகம் மேஷ ராசியில் பிறந்த ஒரு சிலர் எல்லாரும் சொல்லுவா என்னடா இவர் தனக்குத்தானே யமனாயிக்கிறார் அப்படின்பா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும் தனக்குத்தானே எமனை என்ன தகாத பொருளை சாப்பிட்றது தகாத நேரத்தில் சாப்பிட்றது தகாத பேச்சை பேசுகிறது வாய்க்கு வந்தபடி வஷப்பாடுறது மற்றவாலை ஏளனமாக சிந்திக்கிறது அது மட்டுமல்ல இரவில் தூக்கம் இல்லைன்னு மயக்கத்துக்கு மருந்து அது மட்டுமில்ல வெள்ளை ஊதுபத்தி ஒரே டென்ஷனாக இருக்குது டென்ஷனாக இருக்குதுன்னு பல தவறுகளை செய்கிறது எதான் சொல்லுவா பெரியவாளா இப்படிப்பட்டவா தனக்கு தானே யமன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கணக்கு ஒன்று தான் இப்படி ஒரு சிலர் மேசராசியில் இருக்கத்தான் செய்கிறா தானே தன்னைத்தானே அழிச்சுண்டு யமனாக மாறிக்கிறா அந்த சித்திரகுப்தனையும் யமதர்மராஜாவையும் தேட வேண்டாமா இவாலேயே அந்த வம்பை விலைக்கு வாங்கிக்கிறாள் ஜரிகிறதுக்கு இப்படி ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறா இப்படிப்பட்டவ ஜாதகம் எப்படி இருக்கும் எப்போவுமே இந்த அஷ்டம சாணம் வந்து அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி நிற்க சுவருடைய பார்வை வேணும் இந்த சுவருடைய பார்வை இல்லைனாலே பல பல கஷ்டங்களும் தன்னால் வந்து சேரும் எந்த வகையில் எடுத்துட்டாலும் நமக்கு பல சிக்கல்களும் வந்து சேரும் அஷ்டமாதிபதி சுபத்துவம் அடைய வேண்டும் பாவத்துவம் பெற்றால் பாவகிரகத்தின் நிழலில் நின்றால் விதிப்பரலில் விதி யோகம் இல்லாமல் இருந்தால் பல சங்கடங்களுக்கு இவாளை உள்படுத்தும் எப்போவுமே மனசை ஒரு நிலையாக வச்சுக்க மாட்டாள் கண்ட்ரோலே இருக்காது தீர்க்கமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்வோம் எந்த ஒரு காரியத்தையும் பதட்டம் இல்லாமல் செய்வோம் தெரியாது வீணான சிக்கல் வீணான குழப்பம் வீணான விரோதம் இப்படிலாம் இவளுடைய வாழ்க்கை உருண்டு ஓடிகே இருக்குது என்ன செய்கிறதுன்னு தெரியாது மனப்போராட்டம் வேறு இதில் இடையில் மனப்போராட்டம் குடும்பத்தில் வந்து ஒரு தேவையற்ற விரிசல் அக்கா தங்க உறவு அண்ணா தம்பி உறவை பற்றிலாம் இவளுக்கு புரியறதில்ல தெரியறதில்ல காரணம் கண்டதே காட்சி அப்படிங்கிற மாதிரி இவளுடைய வாழ்க்கை கண்டதே காட்சி கொண்டதே ஓலம்னு ஓடின் இருக்குது இப்படிப்பட்டவாளாக கொஞ்சம் திருந்தி இருந்தால் அவளுக்கு நல்லது அவளுடைய குழந்தைக்கு நல்லது பாரியாளுக்கு நல்லது பெத்தவாளுக்கு நல்லது இதெல்லாம் நம்ம அவசியம் சிந்திக்கணும் இவெல்லாம் நன்னாக இருக்க நாம் பிரார்த்திக்கணும் இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த மே மாதம் என்ன செய்யும் மே என்ன செய்யும் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதியிலேருந்து அந்த முப்பத்தி ஓராந்தேதி வரையிலும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்படி நம்ம பார்க்குறச்ச இந்த எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒன்றுலேருந்து பத்து வரையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ பல பல துன்பங்கள் கொஞ்சம் வரத்தான் செய்யும் இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் இறைவன் பார்த்துப்பார் இந்த ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்கோ எல்லா காரியங்களும் நமக்கு சித்தியாகிடும் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ பதினொன்னுலேருந்து இருபது வரையிலும் ஓரளவுக்கு திருப்தியாக நடக்கும் எப்போவுமே நம்ம இந்த சனீஸ்வர பகவானுடைய சுழற்சியை வச்சு அவர் லாபத்தில் இருக்கார் அது ஒரு புறம் இருக்க கும்பராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கார் இப்போ இந்த குரு பயிற்சி நடந்தது இல்லையா இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கார் ஜென்மத்தில் இருந்துட்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக சப்தமஸ்தானத்தை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறப்புன்னு நாம் எடுத்துக்கணும் இப்படி தான் அந்த குருபானுடைய நிலைகள் இருந்தாலும் பதினொன்றுலேருந்து இருபது வரையிலும் காரியங்கள் கன நடக்கும் கொஞ்சம் விரைவாக நடக்கலைனாலும் நம்ம வருத்தப்படக்கூடாது அத்தனையும் பகவான் பார்த்துப்பார் வேகமாக நடக்கலையேன்னு நம்ம விச்சாரமாக இருந்தோம்னா நம்மளுடைய உடம்புக்கு தானே கெடுதல் ஆகையினால் எது நடந்தாலும் அது நல்லதுக்கே அப்படின்னு நம்ம நினச்சுண்டு பகவானை ச காரியங்கள் நமக்கு தடை இல்லாமல் நடக்கும் அடுத்து இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தொன்று வரையிலும் ரொம்ப நன்னாக இருக்கும் பல பல சிக்கல்கள் இடையூறுகள் அத்தனையும் பகவான் அத்தனையும் தீர்த்து வச்சுருவார் காரணம் என்னென்னா வீண் பலி வீண் சிக்கல் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இந்த மேசராசிக்கு செவ்வாய் தான் சுவாமி காரணம் இந்த புதன் ராகு சேர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ தூரம் ஒரு விசேஷம் இல்லை எப்போவுமே அந்த மூன்று வரும் ஆறு வரும் நல்லா இருக்கணும் மூன்று ஆறு மூன்றாம் இடம் திருத்தீஸ்தானம் ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் அப்போது நமக்கு நாமளே எதிரி ஆகிடும் முதல் அடியன் சாதித்தேன் என்ன நமக்கு நாமளே எதிரி நமக்கு நாமளே யமனாகிடறா ஒரு சிலர் ஆணா இருக்கட்டும் இருக்கட்டும் இதெல்லாம் இல்லாமல் எல்லாமே ப பகவான் பார்த்துப்பார் பகவானே கதியில் இந்த மாதம் நாம் இருக்கிறச்ச எந்த ஒரு காரியத்தையும் பகவான் தடையில்லாமல் கொண்டு போயிடுவார் இந்த முப்பத்தி ஓரு நாளும் நமக்கு நல்ல அனுபவத்தை பகவான் தரப்போகிறார் நாம் அத்தனை கிரகத்தின் சுழற்சியையும் கொண்டு ஆய்வு செய்து பார்த்ததில் நூறு சதவீதத்துக்கு அறுபத்தி ஓரு சதவீதம் நூறு சதவீதத்துக்கு அறுபத்தி ஓரு சதவீதம் பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார் தங்களுடைய அதிர்ஷ்டங்கள் ஒன்றும் ஐந்தும் ஆறும் ஒன்பதும் மீண்டும் நாம் ஜூன் மாத பலாபலன்களில் தாங்களை சந்திப்போம் அடுத்து நமக்கு ராகு கேது பயிற்சி பலன்லாம் இருக்குது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராகு கேது பயிற்சி அடியேன் ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக ராகு கேது பயிற்சியின் பலாபலன்களை போகிற தாங்கள் அத்தனை பேரும் பார்த்து பயனடைய வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு அமர்கிறேன் ஓம் நமோ நாராயணாய்